இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. ஏ அப்படிங்கிற செட்குள்ளே ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் பி இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே செட் பில்டர் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம், ஏ என்ன பி என்ன அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நம்மளோட ஏல வந்து 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. தென் நம்மளோட பியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 அப்படிங்கிற நம்பர் எந்த டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். அதாவது ஒரு நம்பருக்கு 2 டிவைசர் மட்டும்தான் இருக்கணும். விச் மீன்ஸ் இங்கே 2 என்ன இருக்குது, 1 இஸ் அ டிவைசர் அண்ட் 2 இஸ் அ டிவைசர். இப்போ 2 நம்பருக்கு 2 டிவைசர் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்புறம் பாருங்கள், 3 எடுத்துக்கோங்க. 3 அப்படிங்கிற நம்பர் வந்து 1 டேபிளில் வரும், தென் 3 டேபிளில் வரும். ஸோ அப்போ 3 எத்தனை டிவைசர் இருக்குது, 2 டிவைசர் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கோங்க. இப்போ 4 எடுத்து பார்த்தீங்கன்னா, 4 வந்து எந்தெந்த டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், தென் 4 டேபிளில் வரும். இப்போ 4 வந்து எத்தனை டிவைசர் இருக்குது, 3 டிவைசர் இருக்குது. ஸோ அப்போ 4 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 4 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு லெஸ் தென் 10 வரை எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், தென் 5 பாருங்கள். 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு 2 டிவைசர் தான் இருக்கும். 5ங்கிற நம்பர் வந்து 1 டேபிளில் வரும் அண்ட் 5 டேபிளில் வரும். ஸோ நமக்கு 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். தென் 6 பார்த்தோம் அப்படின்னா, 6 வந்து 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், தென் 6 டேபிளில் வரும். இதுக்கு வந்து மோர் தென் 3 டிவைசர்ஸ் இருக்குது. அப்போது 6 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. 7 பாருங்கள், 7 வந்து 1 டேபிளில் வரும், தென் 7 டேபிளில் வரும். அப்போது 7ங்கிற நம்பருக்கு வந்து 2 டிவைசர் தான் இருக்கும். ஸோ 7 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர். அப்புறம் 8 பார்த்திங்க அப்படின்னா, 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும். ஸோ அப்போ 8 வந்து நாட் அ ப்ரைம் நம்பர். தென் 9 பார்த்திங்கன்னா, 3 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும். அதுக்கு வந்து மோர் தென் 2 டிவைசஸ் இருக்குது. அப்புறம் 10 வந்து நமக்கு தேவையில்லை, லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுக்கல, லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10 முன்னால் உள்ள நம்பர்ஸ் வரை எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, 2, 3, 5, 7. லெஸ் தென் 10 10 நமக்கு வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எது எது அப்படின்னா, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 and 7. ஓகேவா? இப்போ க்வெஷ்சனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ க்ராஸ் பி, இங்கே ஏ இருக்குது. ஸோ அப்போ ஏ எலமெண்ட் ஏ செட் எடுத்துக்கோங்க, 1, 2, 3. தென் க்ராஸ் சைன் போட்டுக்கோங்க. அப்புறம் பியில் என்ன இருக்குது, பி செட் எடுத்து எழுதணுன்னா, 2, 3, 5, 7. இது நம்மளோட பி செட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேர் பண்ணி எழுதணும், விச் மீன்ஸ் கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். கார்டீஷியன் ப்ராடக்டில் எப்படி பண்ணணும்னா, 1 எடுத்துகிட்டு போயிட்டு 2 கூட பேர் பண்ணணும். 1 வந்து 3 கூட, 1 5 கூட, 1 வந்து 7 கூட. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இந்த ஃபர்ஸ்டில் இருக்க நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தோட பேர் பண்ணும். தென் நமக்கு செகண்டில் உள்ள நம்பர் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நம்பர் கூடயா பேர் பண்ணணும். 2, 2, 3, 2, 5, 2, 7. அப்புறம் 3 இருக்குது. 3 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே உள்ள ஒரு நம்பரோட பேர் பண்ணணும். 3, 2, 3, 3, 5, 3, 7. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பி க்ராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ பி க்ராஸ் ஏல என்ன பண்ணணும், இங்கே ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்போ பியில் உள்ள நம்பர் நம்ம பி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை, பி செட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ பி செட் ஃபஸ்ட் எழுதுனா, 2, 3, 5, 7 க்ராஸ் சைன் போட்டுக்கோங்க. தென் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ செட்டில் நமக்கு என்னென்ன இருக்குது, 1, 2, 3. இப்போ இதை நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ எப்படி, ஒரு நம்பராக எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று கூட பேர் பண்ணணும். 2 எடுத்துகிட்டு போயிட்டு 1 கூட, 2 எடுத்துகிட்டு போயிட்டு 2 கூட, 2 எடுத்துகிட்டு போயிட்டு 3 கூட. அந்த மாதிரி ஒரு நம்பராக எடுத்து பேர் பண்ணணும்.
2,1, 2,2, 2,3, அப்புறம் 3,1, 3,2, 3,3, 5,1, 5,2, 5,3, 7,1, 7,2, 7,3. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் பி க்ராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் ப்ராக்கெட்டில் கொஞ்சம் சர்டன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ அண்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குது, நமக்கு கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸை வந்து கார்ட்டீஷியன் ப்ராடக்டில் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம வந்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இந்த பி கொடுத்துருக்காங்களா, சப்போ நம்மளோட ஆர்டர்டு பேரில் உள்ள ஃபர்ஸ்ட் குவாடினேட்ஸ் எல்லாமே நமக்கு பி வேல்யூஸ் தான். இப்போ இது நம்மளோட ஆர்டர்டு பேர். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, -2 கொடுத்துருக்காங்க. அப்போ -2, அகெயின் -2 இருக்குது. நம்ம ஒரு -2 எழுதுனா போதும், 0. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கறதால நமக்கு இந்த ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டில் இருக்க குவாடினேட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் குவாடினேட்ஸ் எல்லாமே நமக்கு என்னதான், பி. அடுத்து பாருங்கள், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர்டு பேரில் நமக்கு செகண்ட் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு ஏ. இப்போ இங்கே பாருங்கள், 3 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஏ வந்து 3. அதுக்கப்புறமா 4 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், அகெயின் 3, 4, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிப்பீட்டட் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ 3, 4 தான் நம்மளோட ஆன்சர்.